இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்டான ஆண்ட்ராய்டு கேம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒரு சில கேம்ஸ்க்கு வந்து பார்த்தா நமக்கு இன்டர்நெட் தேவை, ஒரு சில கேம்ஸ்க்கு வந்து பார்த்தா இன்டர்நெட் தேவையில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா கேம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆண்ட்ராய்டு கேம். சோ இந்த கேம் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல வந்து பாக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு கேம்ஸ்க்கான எல்லா லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டைரக்ட் பிளே ஸ்டோர் லிங்க் தான், நீங்க போய் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சில ஆண்ட்ராய்ட் ஆப்க்கான எம்பி சைஸ் எல்லாம் வந்து போனா கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம இப்ப டாக்ஸி டிரைவர் அந்த கேம் எல்லாம் வந்து போனா கிட்டத்தட்ட ஒரு 800 MB 900 MB கிட்ட இருக்கும். சோ உங்களுக்கு வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாருங்க, அந்த ஆப்போட சைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ உங்களுக்கு வந்து பண்ண எந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் தோணுச்சோ அந்த கேம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி விளையாண்டுங்க. சோ நம்ம இப்ப வீடியோக்குள்ள வந்து போலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த வெள்ளம் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதுல ஆல் செலக்ட் பண்ணா நம்ம போற லைவ் நோட்டிபிகேஷன் வரும். இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆ பாக்க போற கேம் நேம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்ம கூட வந்து 32 பேர் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம எல்லாரும் இந்த ஒரே இடத்துல இருந்து இறக்கி விட்டுருவாங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல்லா ஸ்னோவால் நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா பாலெல்லாம் வந்து நம்ம தள்ளி விடும். நமக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழி வந்து இருக்கும். நம்ம விழுந்துட்டோம்னா நமக்கு மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். நம்ம அந்த தடைகள்லாம் தாண்டியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள போகணும். தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேம் இதுல நமக்கு நிறைய லெவல்லாம் இருக்கு. சோ நீங்க ஒவ்வொரு லெவலா முடிக்கும் போது உங்களுக்கு ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வந்து பிளே வந்து கொடுத்துடலாம். இப்ப பிளே கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் வந்து ஒரு 15 செகண்ட் வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா 32 பேர் வந்து கனெக்ட் பண்ணிருவாங்க. சோ நம்ம இப்ப வந்து எல்லாரும் லைனா வந்து நின்று இருப்போம். ஒன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் வந்து போயிட்டு இருப்போம். இப்ப நீங்க வந்து பாக்குறீங்க நமக்கு நிறைய தடைகள் வந்து வருது. சோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய தடைகள்லாம் தாண்டிட்டு நம்ம லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லெவல் அப் இருக்கு. லெவல் அப்போட எண்டு வந்து இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ரீச் பண்ணும். ஒன்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போவோம். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அப்படியே போயிட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட். பட் இந்த கேம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சாதாரணமா போக முடியாது. ரொம்ப ரொம்ப ரிஸ்க். உங்களால முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு ஆன்லைன் மல்டிபிளேயர் கேம். சோ உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அது மூலமா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. செகண்டா பாக்க போற ஆப்போட நேம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வைப் அவுட். இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான கேம் தான். ஜஸ்ட் இந்த கேம் வந்து ஓபன் பண்ணக்கு அப்புறம் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் இருக்கும், லெப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் இருக்கும். இந்த ரெண்டு பட்டன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா நமக்கு வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேடமா இருக்கும். ஜஸ்ட் நம்ம தாண்டி 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 போகணும். நமக்கு இந்த பக்கம் வந்து ஜஸ்ட் நீங்க தாண்டும் போது ஜஸ்ட் தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவீங்க. அப்படி நம்ம தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கோம். நமக்கு நிறைய தடைகள் வந்துரும். சோ இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண கேம் வந்து கிடையாது. நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண நான் மறுபடியும் வந்து ஆட்டோமேட்டிக்கா தண்ணிக்குள்ள விழுந்துறேன். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துருந்தேன். சோ நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால முடிஞ்சுச்சுன்னா இது வந்து நீங்க தாண்ட முடியும். இதுலயும் நமக்கு வந்து நிறைய லெவல்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து காயின் புடிச்சிட்டே போயிட்டே இருக்கணும். தென் எங்க அது வந்து இடையில விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவீங்க. சோ இது கண்டிப்பா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். பட் நமக்கு என்ன பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா தண்ணிக்குள்ள விழுந்துருவோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றது வந்து கொஞ்சம் கடுப்பான ஒரு விஷயம். சோ செக் பண்ணி பாருங்க வேணும்னா. நெக்ஸ்ட் பாக்க போற கேம் வந்து டென்னிஸ் கோ இன்டர்நேஷனல். இந்த கேம் வந்து கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு டென்னிஸ் கேம். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிளேன் கேக்கும். இது நமக்கு வந்து இது வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கேம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டோட்டலி வைப் அப் அந்த கேமுக்கு வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் தேவை கிடையாது. சோ இந்த கேமுக்கு வந்து நமக்கு இன்டர்நெட் தேவை. ஏன்னா நமக்கு ஆப்போசிட்ல எல்லாரும் வந்து நமக்கு இன்னொரு பார்ட்னர் வந்து வருவாங்க. சோ அவங்க கூட வந்து நீங்க வந்து மேட்ச் வந்து விளையாட முடியும். நம்மள ஒரு டென்னிஸ் கேம் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். இதுலயும் நமக்கு வந்து பாயிண்ட் வைஸ்ல வந்து நமக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த கேமும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வைப் அப் பண்ணும்போது பார்த்து வந்து பண்ணணும். ஜஸ்ட் நீங்க ரொம்ப லாங்கா தள்ளிட்டீங்கன்னா பால் வந்து அவுட் சைடு வந்து நிறைய டைம் போயிருது. சோ வந்து பாத்தீங்கன்னா வந்து டார்கெட் பண்ணும்போது கொஞ்சம் இதுவா வந்து ஒரு அளவுக்கு வந்து வைங்க. அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா வந்து அடுத்த யூசருக்கு வந்து போய் சேரும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து இல்லைன்னா நீங்களும் இந்த மேட்ச் வந்து ஜெயிக் பண்ணலாம். சோ அவங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து கிடைச்சிரும். இந்த டென்னிஸ் கோ வந்து ஃபர்ஸ்ட் விளையாடும் போது ரிஸ்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே போக போக வந்து பழகிருச்சு. சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் கேம் வந்து விளையாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்
வந்து பார்த்தா சூப்பரான ஒரு டாக்ஸி கேம் சொல்லலாம். இந்த கேம் சைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸ், ஒரு 800-900 MB கிட்ட வந்துச்சு. சோ நமக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸான கேம் தான். பட் நமக்கு வந்து பார்த்தா கிராபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த கேமோட நமக்கு மெயின் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தா டாக்ஸி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்ஸில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரோட்ல போயிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நமக்கு லிப்ட் அந்த டாக்ஸி வந்து புக் பண்ணுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொண்டு போய் அந்த இந்த இடத்துல கொண்டு போய் டிராப் பண்றோமோ, அப்ப நம்ம எவ்வளவு சீக்கிரம் வந்து டிராப் பண்றோம், நீங்க நடுவுல போகும்போது ஆக்சிடென்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தா பாயிண்ட் வந்து மைனஸ் ஆகும், சிக்னல் வந்து நிக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு சில இது இருக்கு. பட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே டைம்ல சைட்ல வந்து போனா டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். அந்த டைம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கஸ்டமர் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கேம்ல எனக்கு வந்து ஒரே ஒரு குறையா தோணுச்சு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டேரிங் வந்து திருப்பும் போது ஜஸ்ட் ஒரு 2 seconds கொஞ்சம் டிலே வந்து இருக்கு. அது ஒன்னு மட்டும்தான் நமக்கு இதுல குறைன்னு சொல்லணும். மத்தபடி கிராபிக்ஸ் வந்து பாரு ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாரு அந்த கேம் வந்து ஓபன் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரியர் மல்டி பிளேயர் கேரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கேரியர் அதை செலக்ட் பண்ணிருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இப்ப வந்து டிரைவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்கோம், நமக்கு வந்து பாருங்க டாக்ஸி வந்து நிறுத்துவாங்க. அந்த கிரீன் கலர் மார்க்ல கொண்டு போய் நிறுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கார்ல வந்து ஏறிடுவாங்க. ஒன் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க கேப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மேப் வந்து காட்டும். சோ அந்த ரூட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து போய் அங்க டிராப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒன்ஸ் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் மிஷின் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது மூலமா நீங்க லெவல் வந்து அன்லாக் பண்றது, கார் எல்லாம் புதுசா வாங்குறது, இந்த மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தான். ஆனா எனக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை வந்து பாரு, நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த ஒரு செகண்ட் டிலே வந்து இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி தெரியல. நீங்க வந்து விளையாண்டு பாருங்க. விளையாண்டு அந்த மாதிரி டிலே உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மத்தபடி இந்த கேம் வந்து நம்ம குறை சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டைம் பாஸ் கேம் அப்படின்னு சொல்லலாம். அல்டிமேட் வரும். ஜஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ரூட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 20 seconds வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் ஆகும். தென் அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே போனா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மார்க் எல்லாம் ஒரு ஒயிட் கலர் மார்க்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போய் பஸ் நிறுத்திடுங்க. ஜஸ்ட் நேரத்தில் வந்து போனா ஃப்ரண்ட் டோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் வந்து ஓப்பன் ஆகும். பேசஞ்சர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏறிடுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா பேசஞ்சர் எல்லாம் ஏறி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் வந்து காட்டுவாங்க. சோ அதை பிடிச்சி நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதா. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேம். நமக்கு வந்து பாருங்க ஒரிஜினல் வந்துட்டு எப்படி விட்டு போனோமோ அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அதனாலதான் இந்த கேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் வச்சிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு கேம். அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க இறக்கி விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது மூலமா நீங்க அந்த பஸ்ஸுக்கு வந்து டயர் செக் பண்றது, அதுக்கப்புறம் வந்து கலர் மாத்துறது, இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு வேற லெவல் கேம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த கேம் பத்தி ஒரு நாள் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச கேம். நீங்க வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கேம் எல்லாம் பாத்துருந்தோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த கேம் வந்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆப்கான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரு சில சைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி வந்து நிறைய வீடியோ பண்ணலாமா கீழே மறக்காம கமெண்ட் பண்ண, நான் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போற லெவல் நோட்டிபிகேஷன் வந்துரும். நல்ல விடையும் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.